Hi friends, it's Lakshmi on the chief for sweet home. நம்ம வந்து seeds போட்டு துளுக்கலன்னு சொல்லி வச்சிருந்தோம் இல்லையா, லோட்டஸ் முளைச்சு வரல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ போட்டிருந்தேன். அப்புறம் அந்த டிப்பை வந்து தேய்ச்சிட்டு போட்டிருந்தேன், விதைய வருதா பார்க்கலான்னு சொல்லிட்டு. பாருங்க எப்படி வந்திருக்கு, எல்லாமே வந்துருச்சு, ரூட் எல்லாம் ஃபார்ம் ஆயிடுச்சு. ஏற்கனவே ரெண்டு வந்து நான் தொட்டியில நட்டு வச்சிருக்கேன். இப்போ மற்ற சீட்ஸ் எல்லாமே கூட இந்த மாதிரி நல்லா துளுத்து வந்திருக்கு. பார்த்தாவே தெரியும் எத்தனை ஷிப்பிங் பெருசாகவும் வந்திருக்கு. இலையெல்லாமே வந்துருச்சு நமக்கு, பாருங்க இலையெல்லாம் வந்திருக்கு. இப்போ நம்ம இதெல்லாம் எடுத்து வேற பாட்டில் தனித்தனியாக நட்டுக்கலாம். எல்லாம் ஒன்றோட ஒன்று சேர்ந்து இருக்கு, அதனால் தனியாக எடுத்து காட்ட முடியல. ஆனால் முக்கால்வாசி எல்லா பிளான்ட்டுமே நல்லா சீட்ஸுமே துளுத்து வந்துருச்சு. இவ்வளோ நல்லா இருக்கு பாருங்க, பார்க்கறதுக்கே ரூட் எல்லாம் வந்திருக்கு பாருங்க. காசு வேஸ்டாக போயிடுச்சோன்னு நினச்சேன் நான். ஆனால் அவங்க சொன்னாங்க, வாங்கினவங்க கிட்டேயே கேட்டேன், ஒன்று கூட துளுத்து வரலன்னு சொல்லிட்டு. அப்போ அவங்க சொன்னாங்க நீங்கள் வந்து நல்லா தேய்ச்சிட்டு போடுங்கன்ட்டு ஒரு வீடியோ போட்டிருந்தாங்க, அது மாதிரி செய்யுங்கன்ட்டு. ஏற்கனவே நான் போட்டிருக்கேன், ஆனால் நான் மண்ணில் அப்படியே போட்டுருவேன், தண்ணியில் போட்டு வச்சது கிடையாது. மண்ணில் போட்டுருவேன், அப்படியே துளுத்து வந்துடும். இப்போ இது வந்து தேய்ச்சி போட்டு இந்த மாதிரி நல்லா துளுத்து வந்திருக்கு. பாருங்க எப்படி இருக்கு சீட்ஸ்லேருந்து, ஒவ்வொரு இதுலேருந்தும் ஒரு ரெண்டு கலை மூணு கலை வந்திருக்கு. இது துளுத்து வந்தது சொல்கிறேன் நான் கலைன்ட்டு. இது பாருங்கள் ஸ்டெம்மு ஒவ்வொன்றுலேருந்தும் ஒன்று இல்லை ரெண்டு வந்திருக்கு, ரூட்டும் வந்திருக்கு. இப்போ நம்ம இதை எடுத்து பாட்டில் நட்டுடலாம் மண்ணு போட்டு. பாருங்கள் இருந்த விதை ரொம்ப வராதுன்னு நினச்சதெல்லாம் நல்லா வந்திருக்கு. இது பாருங்கள் ரூட்டெல்லாம் வந்திருக்கு. இதை நம்ம எடுத்து மண்ணில் போட்டுட்டு விட்டோம்னா பெரிய ஒவ்வொன்றுத்துலேயும் ரெண்டு இல்லை மூணு வந்திருக்கு கண்டிப்பாக. இது நான் ஒரு கிட்டத்தட்ட 1 மந்த் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன் தண்ணியிலே போட்டு வச்சுருக்கேன். ஃபஸ்ட்டு தேய்க்காமல் போட்டு வச்சேன், அப்புறம் தேய்ச்சிட்டு போட்டேன். இப்போ எல்லாமே துளுத்து வந்திருக்கு. இப்போ எல்லாமே எடுத்து பெரிய பாட்டும் வாங்கி வச்சுட்டேன் நான். அதுக்குன்ட்டு அங்கே இருக்க பாருங்கள் மண்ணை போட்டு வச்சுருக்கேன். எருவுனால அது ரொம்ப டர்ட்டியாக இருக்குது, அது இன்னொரு வாட்டி தண்ணியெல்லாம் எடுத்து ஊற்றிட்டு க்ளீன் பண்ணிவிட்டு அதை எல்லாத்தையும் எடுத்து நட்டுடலாம். எப்போவுமே நம்ம இந்த மாதிரி லில்லி லோட்டஸ்லாம் போட்டோம்னா மீன் போடணும் கண்டிப்பாக, இல்லைன்னா கொசு முட்டை வந்துடும். இப்போ ஜாலியாக விளையாடிட்டுருக்காங்க அவங்க. எல்லா தொட்டிலையுமே போட்டிருக்கேன், அப்படி போடலன்னா நமக்கு வந்து கொசு வந்து முட்டை போட்டுரும். அப்புறமா கார்ப்பரேஷன்லேருந்து வந்து கேட்பாங்க கொசு அதிகமாகிறதுனால. அதனால் நம்ம ப்ரிகாஷனாக எடுத்து முன்னாடியே போட்டுடணும். தேங்க் யூ ஃபார் வாட்சிங், இட்ஸ் லக்ஷ்மி ஃபார் ஸ்வீட் ஹோம். கே பை பை. இதை நான் திருப்பி சீட்ஸ் எல்லாம் வேறு இதில் நட்டுட்டு காட்டுறேன். பை பை, சி யூ, ஸ்டே கனெக்டட்.